ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஜீனோம் சீக்வென்சிங் அண்ட் பிளான் ஜீனோம் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஜீனோம் சீக்வென்ஸ் அப்படின்றது ஒரு ஆர்கானிசமில் இருக்கக்கூடிய ஜீன்ஸ் தான் வந்து கம்ப்ளீட் செட் ஆஃப் ஜீன்ஸ் தான் வந்து ஜீனோம் அப்படின்றது ஜீனோம் சீக்வென்சிங் அப்படின்றது இந்த ஜீன்ஸ்லாம் வந்து ஆர்டரை அரேஞ்ச் பண்ணுறது தான் ஜீனோம் சீக்வென்சிங் அப்படின்றது நெக்ஸ்ட்டு வந்து பிளான்ட்டில் இந்த ஜீனம் ஓகேவா பிளான்ட் ஜீன்ஸல் ஜீன்ஸில் வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோம் அது தான் என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அதுதான் பிளான் ஜீனம் ப்ராஜெக்ட் அப்படின்றது இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கம்ப்ளீட் செட் ஆஃப் ஜீன்ஸ் இருக்குது ஓகேவா ஒரு கம்ப்ளீட் செட் ஆஃப் ஜீன்ஸ் தான் ஒரு ஆர்கானிசமில் வந்து அந்த கேரக்டர்ஸை வந்து டிசைட் பண்ணுது இந்த கம்ப்ளீட் செட் ஆஃப் ஜீன்ஸ்க்கு பேர் தான் வந்து ஜீனோம் அப்படின்றது ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ஜீனோம் எப்படி இருக்கலாம் அப்படின்னா அது வந்து ஒரு நியூக்ளியர் ஜீனோமாக இருக்கலாம் நியூக்ளியர் ஜீனோம் அப்படின்றது நியூக்ளியர்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் மைட்டோகான்ட்ரியல் அப்படின்றது மைட்டோகான்ட்ரியாக்குள்ளே இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல் பிளாஸ்மேட் அப்படின்றது அந்த பிளாஸ்மேட் குள்ளே இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியல் ஓகேவா இந்த ஜீனோம் ஓகேவா பிளான்ட்னுடைய ஜீனோம் வந்து எப்படி இருக்கலாம்னா ஃபங்க்ஷனலாகவும் இருக்கலாம் அப்படி அப்படின்னா நான் ஃபங்க்ஷனல் ஆர் நான் எக்ஸ்பிரசிவாகவும் இருக்கலாம் ஃபங்க்ஷனல் அப்படின்றது வேலை செய்யக்கூடியது நான் எக்ஸ்பிரசிவ் அப்படின்றது வேலை செய்யாதது ஓகேவா அது மாதிரி வேலை செய்யாத டிஎன்ஏ ப்ரோட்டீன்ஸுமே வந்து இதில் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஜீனோம் ப்ராஜெக்ட் அப்படின்றது என்னென்னா இந்த ஒரு பிளான்ட்னுடைய இந்த ஹோல் ஜீனோம் இருக்கு இல்லையா ஒரு கம்ப்ளீட் செட் ஆஃப் ஜீன் அதை வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறோம் ஓகேவா அதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி அதை எப்படி அனலைஸ் பண்ணுறோன்னா சீக்வன்ஸ் அனலைசஸ் மூலயமா சீக்வன்ஸ் அனலைசஸ் அண்ட் சீக்வென் சீக்வன்ஸ் ஹோமோலாஜி சீக்வன்ஸ் அனலைசஸ் அப்படின்றது அந்த ஆர்டர் எந்த ஆர்டரில் இருக்குதுன்னு அனலைஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட் அந்த சீக்வென்ஸ் வந்து சீக்வன்ஸ் ஹோமோலாஜி அப்படின்றது அந்த சீக்வென்ஸ் வந்து சேமாக இருக்கிறது ஓகேவா சேம் ஆர்டரில் இருக்கிறது வந்து சீக்வென்ஸ் ஹோமோலாஜி அது என்னன்ட்டு இதுக்கப்புறம் டெஃபினேஷன் வரும் அப்போ பார்க்கலாம் ஸோ இந்த ஜீனோம் ப்ராஜெக்ட் வந்து எதை ரெஃபர் பண்ணுதுன்னா ஒரு ப்ராஜெக்டை ரெஃபர் பண்ணுது அந்த ப்ராஜெக்டில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஹோல் ஜீனோம் இருக்கு இல்லையா அந்த பிளான்ட்டோடது அதை வந்து சீக்வன்ஸ் அனலைசஸ் அண்ட் சீக்வன்ஸ் ஹோமோலாஜி மூலயமா நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம் மற்ற பிளான்ஸ் கூட வந்து கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணுவோம் இதுதான் வந்து ஜீனோம் ப்ராஜெக்ட் அப்படின்றது இப்போது இந்த ஜீனோம் ப்ராஜெக்ட் வந்து எது இதில்லாம் வந்து ஜீனோம் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கிளாமிடோ மோனஸில் கிளாமிடோ மோனஸ் அப்படின்றது வந்து ஒரு க்ரீன் ஆல்கே இது இந்த ஸ்டாக்னைட் வாட்டர் ஃப்ரெஷ் வாட்டர் எல்லாம் வந்து இருக்கும் சில டைம்ஸ் இது வந்து ஸ்னோவில் கூட வந்து வளரும் அப்படி வளர்கிறது ஸ்னோ ஆல்கே அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து அரபிடோபஸ் சாரி அரபிடோப்சிஸ் டாலியானா அப்படின்றது ஓகேவா இது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு எல்லாம் பரவக்கூடிய ஒரு பிளான்ட் ஒரு இன்வேசிவான ஒரு பிளான்ட் இருக்கு இது வந்து செல்ஃப் பாலினேட் பண்ணிக்கக்கூடியது ஆனால் இது வந்து ஒரு வீடு தான் இப்போ ஒரு தேவையில்லாத ஒரு பிளான்ட் தான் இது ஓகேவா இது வந்து இதில் சின்ன சின்ன ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸ்லாம் வந்துருக்கும் இந்த அரபிடோப்ஸஸ் தேலையானால் நெக்ஸ்ட் இந்த ரைஸ் மெய்ஸ் அப்படின்றது வந்து சோளம் இதெல்லாம் வந்து இந்த ஜீனம் ப்ராஜெக்ட் வந்து பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஜீனம் கண்டென்ட் ஒரு ஆர்கானிசம்னுடைய ஜீனம் கண்டென்ட் இருக்கு இல்லையா அதில் வந்து அந்த ஜீன்ஸ் என்னென்ன ஜீன்ஸ் இருக்குது எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்கன்னா அதில் நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸ் பேஸ் பேர்ஸில் தான் வந்து இதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க ஓகேவா இந்த பேஸ் பேர்ஸ் ஒரு டிஎன்ஏல வந்து எவ்வளோ பேஸ் பேர் இருக்குது அப்படின்றது மூலயமா அந்த ஆர்கானிசம்னுடைய மொத்த ஜீனோம் கண்டென்ட்டை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க இதோட வேல்யூ இப்போ வந்து நம்ம டிஸ்டன்ஸை வந்து கிலோமீட்டர் மீட்டர் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி அந்த பேஸ் பேர்ஸை வந்து ஒரு டிஎன்ஏயில் இருக்கக்கூடிய பேஸ் பேர்ஸை சி வேல்யூன்றது மூலிமா வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க சி வேல்யூ அப்படின்றது வந்து பைகோ கிராம்ஸ் ஓகேவா ஒரு டிஎன்ஏ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டிஎன்ஏ வந்து அந்த நியூக்ளியஸில் இருக்குது அப்படின்றது தான் இந்த சி வேல்யூ அப்படின்றது இதை பைகோ கிராம்ஸ் அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் வந்து வேல்யூவில் வந்து இதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க ஒரு ஆர்கானிசமில் இருக்கக்கூடிய அந்த ஜீனோம் கண்டென்ட்டை வந்து அந்த டிஎன்ஏல எவ்வளோ பேஸ் பேர்ஸ் இருக்குது அப்படின்றது மூலயமா எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க இதை வந்து சி வேல்யூ மூலிமா இதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க சி வேல்யூ அப்படின்றது ஒரு ஆர்கானிசம்னுடைய நியூக்லியஸில் எவ்வளோ டிஎன்ஏ இருக்குன்றதுதான் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எவல்யூஷனரி பேட்டர்ன் இந்த டிஎன்ஏவை யூஸ் பண்ணி என்ன எவல்யூஷ்னரி பேட்டர்ன் வந்து அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அசஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இப்போ இந்த ரீசன்ட் இயர்ஸில் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஒரு ஆர்கானிசம் இருக்குன்னா அதோடைய எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் இருக்கும் இல்லையா அது ஆன்சஸ்டர்ஸ் வந்து எப்படி இருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து அதில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு இருந்துச்சு அது எவல்யூஷன் ஆகிறது மூலயமா அதில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்றது எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பை ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளான்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த எவல்யூஷ்னரி ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா அதை வந்து இந்த டிஎன்ஏ மூலயமா வந்து அவங்க வந்து அசஸ் பண்ணுறாங்க கண்டுபிடிக்கிறாங்க அதே டைம் அதோடைய சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் இந்த டிஎன்ஏ சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸை வந்து ஃபைன் பண்ணுறது தான் வந்து சீக்வன்ஸ் ஹோமோலாஜி அப்படின்றது ஒரு ஆர்கானிசம் ஓகேவா அது வந்து ஒரு நம்ம அங்கே பிளான்ட் எடுத்துக்கிறோம் இந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பிளான்ட் டிஎன்ஏல இருக்கக்கூடிய சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் இருக்குது இல்லையா அதை வந்து அனலைஸ் பண்ணுறது தான் சீக்வன்ஸ் ஹோமலாஜி அந்த டிஎன்ஏ சீக்வென்ஸில் இருக்கக்கூடியது இப்போ இந்த மாதிரி அனலைசஸ் மூலயமா இந்த டாக்ஸ் ஆன் டாக்ஸா அப்படின்றது டேக்ஸ் ஆன் ஒரு ப்ளூரல் தான் வந்து டாக்ஸா அப்படின்றது இப்போ டாக்ஸானமி இந்த கிங்டம் ஃபைலம் இதெல்லாமே வந்து வரும் இல்லையா அப்போது இந்த மாதிரி இதை வந்து இந்த டேக்ஸானமி இதை வந்து அனலைஸ் பண்ணுறது மூலிமா இதை அனலைஸ் பண்ணி இதோடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு டயக்ரமேட்டிக் ரெப்ரஸன்டேஷனாக வந்து காமிக்கிறாங்க அது பேர் அந்த டயக்ரமேட்டிக் ரெப்ரஸன் ரெப்ரசன்டேஷனுக்கு பேர் தான் வந்து கிளாடோ கிராம் அப்படின்றது இதில் வந்து ஒரு ரெண்டு டேக்ஸாக இருக்குது ஓகேவா ரெண்டு டாக்ஸானமி குரூப்ஸ் இருக்குது அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அது ஜெனட்டிக்கெல்லாம் வந்து எப்படி சிமிலராக இருக்குது இல்லை எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றத வந்து இது மூலிமா வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அதே டைம் இது வந்து அந்த டேக்ஸானமி வந்து எவ்வளோ பழமை வாய்ந்ததாக இருக்குது ஸோ அந்த குரூப் வந்து எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இருக்குது அண்ட் அது அங்கே அப்போ வந்து எப்படி இருந்துச்சு அதோடைய கேரக்டர்ஸ் எப்படி இருந்துச்சு அண்ட் அது வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்து இது மூலிமா வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ பார் கோட் பார் கோட்னு பார்க்கும்போது இப்போ புக்ஸ் நிறைய ஐட்டம்ஸ் எல்லா ஐட்டம்ஸ்லேயுமே வந்து பின்னாடி வந்து அந்த பிளாக் கலர் இந்த மாதிரி லைன்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும் இல்லையா இது வந்து பார் கோட் அப்படின்றது அந்த பார் கோடை ஸ்கேன் பண்ணுறது மூலயமா அந்த ஐட்டம்னுடைய ப்ரைஸ் அப்புறம் அதோடய டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இந்த ஜெனட்டிக் டேர்மில் வந்து அது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இந்த பார் கோட் வந்து எப்படி அப்படின்னா அந்த டாக்ஸானமிக் குரூப் இருக்குது இல்லையா அந்த டாக்ஸ் அதோடைய ஜெனட்டிக் மேக்கப்பை வச்சு ஜெனட்டிக் மேக்கப் அப்படின்றது அந்த ஆர்கானிசமில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் செட் ஆஃப் ஜீன்ஸ் தான் ஜெனட்டிக் மேக்கப் அப்படின்றது இந்த கம்ப்ளீட் செட் ஆஃப் ஜீன்ஸை பேஸ் பண்ணி அது என்ன ஆர்கானிசம்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது தான் வந்து இந்த இப்போ பயாலஜியில் வந்து அதுதான் வந்து பார் கோட் அப்படின்றது இப்போ வந்து நம்ம அதுக்கு இந்த ஆப்டிக்கல் அப்புறம் மெக்கானிக் மிஷின் வந்து ரீட் பண்ணக்கூடிய டேட்டாஸை வந்து நம்ம வந்து ஒரு பிளான்ஸ் பற்றி மிஷின்ஸ் வந்து ரீட் பண்ணக்கூடிய டேட்டாஸை வந்து நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து ஜீனோம் எடிட்டிங் ஜீனோம் எடிட்டிங் அப்படின்றது இந்த ஜீன்ஸில் வந்து ஜீனை வந்து நம்ம எடிட் பண்ணுறது தான் ஜீனோம் எடிட்டிங் நெக்ஸ்ட்டு வந்து அண்ட் எஸ்பிஆர் அப்புறம் கேஸ் நைன் இது என்னன்ட்டு வந்து நம்ம பார்ப்போம் கேஸ் நைன் அப்படின்றது வந்து ஒரு ப்ரோட்டீன் ஓகேவா ஜீனோம் எடிட்டிங் ஆர் ஜீன் எடிட்டிங் அப்படின்றது என்னென்னா ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அந்த டெக்னாலஜியை வந்து அந்த ஆர்கானிசம் உடைய டிஎன்ஏவை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடியதாக வந்து இருக்கும் ஓகேவா இதான் அந்த ஜீனை வந்து நம்ம எடிட் பண்ணுறோம் அதுதான் வந்து ஜீனோம் எடிட்டிங் இந்த டெக்னாலஜி வந்து அந்த ஜெனட்டிக் மெட்டீரியலை வந்து நம்ம ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து அதில் ஆட் பண்ணலாம் அப்படிலாம் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா வந்து பர்டிகுலர் லொக்கேஷனில் மட்டும் அதை வந்து ஆல்டர் பண்ணலாம் சேஞ்ச் பண்ணலாம் ஓகேவா இந்த மாதிரி இருக்கிறது தான் ஜீனோம் எடிட்டிங் அப்படின்றது இதில் இந்த ஜீனோம் எடிட்டிங்கில் வந்து நிறைய இது வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க இப்போது புதுசாக இப்போ வந்திருக்கிறது என்ன அப்படின்னா சிஆர்ஐஎஸ்பிஆர் கேஸ் நயன் அப்படின்றது இதோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா கிளஸ்டர்டு ரெகுலர்லி இன்டர் ஷார்ட் பேலன்ட்ரோமிக் ரிப்பீட்ஸ் அப்படின்றது இது என்ன அப்படின்னா ஜீன்ஸை எடிட் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி தான் இது ஓகேவா இந்த கிளஸ்டர்ட் ரெகுலர்லி இன்டர்ஸ்பேஸ்ட் ஷார்ட் பேலன்ரோமிக் ரிப்பிட்ஸ் ஆர் சிஆர்ஐஎஸ்பிஆர் கேஸ் நைன் அப்படின்றது இந்த ஜீனோம் எடிட்டிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி இதை யூஸ் பண்ணி அந்த ஜீன்ஸை வந்து நம்ம ஆல்டர் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அதில் வந்து சேஞ்சஸை வந்து கொண்டுட்டு வரலாம் அதுக்கு தான் இந்த டெக்னாலஜி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போது நெக்ஸ்ட் வந்து இதில் இந்த சிஆர்ஐஎஸ்பிஆர் கேஸ் நைன் இருக்கு இல்லையா இது வந்து நிறைய ரொம்ப இது வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்க இருக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி ஓகேவா ரொம்ப வந்து லோ காஸ்ட்லேயே வந்து அந்த ஜீன்ஸை வந்து நம்ம வந்து எடிட் பண்ணலாம் அதே டைம் வந்து இது வந்து ரொம்ப அக்யூரேட்டாகவும் இருக்கும் அந்த ஜீன் எடிட்டிங் வந்து எப்படி இருக்குன்னா அக்யூரேட்டாக இருக்கும் மற்ற இருக்கக்கூடிய ஜீனோம் எடிட்டிங் மெத்தட்ஸை விட இது வந்து ரொம்பவே வந்து காஸ்ட் எஃபிஷியண்ட்டும் கூட ஓகேவா அதே டைம் இது வந்து அதை விட வந்து இது பெட்டராகவே இருக்கும் இப்போது இந்த மெத்தடை யூஸ் பண்ணதில் வந்து ரைஸ் தான் வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணி அவங்க எடிட் ஜீனோம் எடிட் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு பிளான்ட் எதுனா வந்து ரைஸ் தான் இந்த மெத்தடு வந்து அவங்க எப்படி வந்து ப்ரூவ் பண்ணாங்க இந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு இந்த ரைஸ் ரைஸ் பிளான்ட்டை யூஸ் பண்ணி தான் இந்த மெத்தட் வந்து இதில் வந்து பாசிபிள் அப்படின்றத வந்து இந்த ரைஸ் யூஸ் பண்ணி தான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறாங்க ஓகேவா சிஆர்ஐஎஸ்பியாக மீடியேட்டட் டார்கெட்டட் நியூட்ரோஜெனிசஸ் அப்படின்றது வந்து க்ராப் ப்ரீடிங் ஓகேவா அந்த க்ராப்பை வந்து அந்த பிளான்ட்டை வந்து ப்ரீட் பண்ணுறது ஒரு டெக்னாலஜி தான் இது அண்ட் ஜீன் ரீப்ளேஸ்மெண்ட் ஜீனை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கும் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத ரைஸ் வச்சு அவங்க வந்து ப்ரூவ் பண்ணாங்க அந்த ரைஸ் பிளான்ட்டில் இந்த ஜீனோ மெடிட்டிங் டூல் இருக்கு இல்லையா இதை வந்து ஹைப்ரிட் ரைஸ் பிளான்ட்டை வந்து உருவாக்குறதுக்கும் இதை வந்து ஹெல்ப் பண்ணும் அதே டைம் வந்து அது அதோடைய சீட்ஸை வந்து க்ளோனும் வந்து பண்ண முடியும் இப்போது ரெண்டு இம்பார்ட்டண்ட்டான ஒருத்தவங்க வந்து இருக்காங்க ரெண்டு இம்பார்ட்டண்ட் பர்சன்ஸ் இருக்காங்க யார் அப்படின்னா இம்தியாஸ் காந்த் அதுக்கப்புறம் வெங்கடேஷ் சுந்தரேசன் அப்படின்றவங்க வந்து இவங்க ரெண்டு பேருமே வந்து கொலீக்ஸ் இவங்க வந்து ஒரு நியூ ஸ்டடி வந்து ஒரு புதுசாக வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணி அதை வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க அது என்ன அப்படின்னா ஒருத்தவங்களால் இந்த ரைஸ் இருக்குது இல்லையா அதை வந்து ரீஇன்ஜினியரிங் வந்து பண்ண முடியும் அது வந்து அதோடைய கேரக்டர் எப்படி இருக்கோ அதோடைய ஜீன் எப்படி இருக்கோ அந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து அதை வந்து மாற்றி அமைக்க முடியும் மறுபடியும் அதை ரீடிசைன் பண்ண முடியும் அப்படின்றத வந்து இவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க அது என்ன எப்படி ரீஇன்ஜினியர் பண்ணுறதுன்னா ஸோ இந்த பிளான்ஸ் வந்து செக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் மூலயமா வந்து ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா அப்போ அப்படி இல்லாமல் இது வந்து அசெக்ஷுவல் மோட்லேயும் வந்து ரீப்ரொடியூஸ் இந்த பிளான்ஸில் வந்து நடக்க முடியும் அப்படின்றத இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஆர்என்ஏ இன்ச்சஸ் ஆர் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம்